தேடிய பத்திரிகை எல்லாருங்களும் தேடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட லேப்டாப்புக்கு விண்டோஸ் வாய்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம், விண்டோஸ் வாய்ஸ் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருந்துச்சு, நானும் பார்த்தேன். அதனால் இந்த பிளாக் கலரில் உள்ள கிளாஸ் டென்னில் உள்ள மெமரி கார்டு தான் போடுவோம். இந்த கிளாஸ் டென்னில் உள்ள மெமரி கார்டில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி போட்டோம்னா ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகுது, ஆனால் போட முடியல. ஆனால் இந்த மெமரி கார்டை வச்சு தான் நான் வந்து போட போகிறேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஆல்ரெடி போட்டேன், ரெண்டாவது டைமே என்னோடய லேப்டாப்புக்கும் போட்டேன். இப்போ இதை வச்சு நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்கலை, அதனால் இந்த வீடியோ வச்சு மறுபடியும் இன்னொரு தடவை ஓஎஸ் போடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மெமரி கார்டை வந்து ஃபார்மட் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB மெமரி கார்டு இது, அதனால் இந்த மெமரி கார்டை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் ஓஎஸ் விட போகிறீங்க அப்படின்னா இதை ஃபார்மட் பண்ணிடுங்க. கார்டை ஃபார்மட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சில லேப்டாப் இருந்தால் கண்டிப்பாக பக்கத்தில் யார்ட்டாலும் சரி, இல்லை நீங்களே வச்சுருந்தாலும் சரி, ஓஎஸ் போட போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா பவர் ஐஎஸ்ஓ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்க்ரீனில் காட்டுறேன் வாங்க. அதை எடுத்துக்கோங்க, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபார்மட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்மட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தட்லாம் அப்படியே ஸ்க்ரீனில் சொல்கிறேன், அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் திருப்பி சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. போடுறதுக்கு சாஃப்ட்வேர், அதாவது விண்டோஸ் சாஃப்ட்வேர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விண்டோஸ் வந்து அஃபீஷியல் சைட்டில், அதாவது மைக்ரோசாஃப்ட் அஃபீஷியல் சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன் மைக்ரோசாஃப்ட்டில் ரெண்டு அப்டேட் இருக்கு, அதான் மேலே இருக்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அப்டேட்டு, கீழே வந்து டவுன்லோட் டூல் நியூன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 GB பக்கத்தில் வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இது ஐஎஸ்ஓ ஃபைலில் தான் இன்ஸ்டால் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். அதை வந்து நம்ம பவர் ஐஎஸ்ஓ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக தான் நம்ம ஓஎஸ்ஆ கன்வெர்ட் பண்ண போகிறோம். விண்டோஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ்ஆ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பவர் ஐஎஸ்ஓ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கூகுள் குரோமில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பவர் ஐஎஸ்ஓ ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பேசிக்காக வந்து கோடெல்லாம் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இது ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போடுறேன். சரி வாங்க, இப்போ நம்ம விண்டோஸ் 10 வந்து ஓஎஸ் போட்டுருவோம், அதாவது மெமரி கார்டிலே ஓஎஸ் போட போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐஎஸ்ஓ மூலியமாக நீங்கள் வந்து விண்டோஸை எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட மெமரி கார்டு எந்த மெமரி கார்டில் நீங்கள் ஓஎஸ் பூட் பண்ண போகிறீங்களோ அந்த மெமரி கார்டை வந்து ஃபார்மட் பண்ணிட்டு மறுபடியும் பூட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓஎஸ் ஆகும். அதாவது எது மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். அமைச்சிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்பி ட்ரைவிங்னு போட்டிருக்கு. இந்த இந்த பார் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எஸ்பி ட்ரைவின் இருக்குது. ஏன்னா இது ஆக்சுவலாக மெமரி கார்டு, இது தெரியும். இந்த மெமரி கார்டு ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே ஆட் பண்ணலை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதை தான் வாய்ஸ் போட போகிறோம். நீங்கள் பூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிரீன் கலரில் இருந்துச்சுன்னா உங்கள் மெமரி கார்டாக இருக்கட்டும் பென்ட்ரைவாக இருக்கட்டும் வாய்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம வந்து இதை ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல உங்களோட லேப்டாப் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன், ஷட் டவுன் பண்ணிடுங்க. லேப்டாப்பாக பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு F12 அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் வந்து பூட் ஆக போகுது, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்டி கார்டு வரல. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதே மாதிரி மறுபடியும் பவர் பட்டனை ஆஃப் பண்ணிடுங்க, லேப்டாப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த யூஎஸ்பி பக்கமாக நமக்கு ஒர்க் ஆகலை, அதனால் வந்து இந்த பக்கமாக கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம், மெமரி கார்டு தான் இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் பவர் ஆன் பண்ணிடுவோம். பவர் பட்டன் வச்சுட்டு F2 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு.
கீழே பாருங்க USP HTT இருக்கு பாருங்க. இதை வந்து MS அதான் MAS ஸ்டோரேஜ் மெமரி கார்டு அதான் நம்ம காட்டுறாங்க. அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், கீழே ஏரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் ஒர்க் ஆகாது. என்ட்ரு பட்டனை தட்டிடுங்க. இந்த மாதிரி வரவங்களும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஓஎஸ் எந்த நீங்கள் பென்ட்ரைவில் போட்டாலும் சரி மெமரி கார்டில் போட்டாலும் சரி கண்டிப்பாக சார்ஜ் போட மட்டும் மறந்துடாதீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணதில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்தியா இங்கிலீஷ் இன்ஸ்டால்னு போட்டு அப்புறம் இந்தியா லாங்குவேஜ் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிற கொடுத்துருங்க. நான் இன்ஸ்டால்னு கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டார்ட் அப் ஆகிட்டு இருக்கு. செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம விண்டோஸ் ஃபைல் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வரும், ரொம்ப நேரம் ஆகும் எடுத்துக்கோ. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது தான். இந்த இடத்துல வந்து நீங்கள் விண்டோஸ் ஆஃபீஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கீ கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் விண்டோஸ் லேப்டாப்போட வந்திருக்கோம். விண்டோஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்தலாம் விண்டோஸ் எயிட்டு விண்டோஸில் டென்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி அடுத்தது வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் இந்த இடத்துல தான். உங்களுக்கு எந்த ஓஎஸ் போட போகிறீங்க, இப்போ நிறையா பேர்த்துக்கு விண்டோஸ் ஹோம் விண்டோஸ் ஹோம் என் இந்த மாதிரி ஓஎஸ்ல நிறைய விதங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஓஎஸும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நான் வந்து என்னோட ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விண்டோஸ் சிஸ்டம் ஆவாங்களே, நான் வந்து ஒரு நார்மல் சிஸ்டமாக தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் விண்டோஸ் வந்து கீ வாங்கியிருந்தேன். கீ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆலி எக்ஸ்பிரஸில் வாங்கியிருந்தேன். அதனால் நான் விண்டோஸ் ப்ரோ 10 ப்ரோவுக்கு தான் நம்ம கீ வாங்கியிருந்தேன். அதனால் விண்டோஸ் 10 ப்ரோவை எடுத்துக்கிறேன். ஒன் டைம் நீங்கள் கீ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விண்டோஸ் நீங்கள் எதை இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த கீ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோம். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா, அதாவது மைக்ரோசாஃப்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் விண்டோஸ் ப்ரோ அது 64 பிட்டான்னு பார்த்துங்க, 64 பிட்டு தான். அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் படித்து பார்த்துங்க. நான் டிக் மார்க் கட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிறைய பேத்துக்கு இந்த இடத்துல வரும். நம்ம வந்து ஃபைலை அப்கிரேட் பண்ணலை, அதனால் கஷ்டமாகி கொடுத்துருங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஓஎஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது இதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜை கரெக்டாக பார்த்துங்க. இப்போ 47.2 தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏற்கனவே ஸ்டோரேஜ் இருக்குது, அதை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணணும். அதுக்கு அது மேலே டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபார்மேட்டை கொடுத்துருங்க. அப்படியே கன்ஃபார்மாக ஃபார்மேட் பண்ணணுமா கேட்குறாங்க, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒரு 5 செகண்ட்லேருந்து ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தமாக கிளியர் ஆயிடுச்சு, அதனால் வந்து அதுவே டிக்காக இருக்கும். அதனால் அதை அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட விண்டோஸ் ஃபைல் வந்து காப்பி ஆகிட்டு இருக்கு. காப்பி ஆகி இன்ஸ்டால் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப காத்திருக்கேனா, ஏன்னா இதுக்கு தான் டைம் எடுத்துக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு 60% போயிடுச்சு, 62% வந்துருச்சு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைன் போகும், கவுண்ட் லைன் மாதிரி ரெண்டு லைன் இன்ஸ்டாலில் வந்து ஆகிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த ஒன்று தான் நம்ம வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் காமிக்க, அடுத்ததெல்லாம் கொஞ்சம் குயிக்காக முடியும். இந்த ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா 1லேருந்து பார்த்தீங்கன்னா 100 வரலும் போகும். அடுத்த ஸ்டெப்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக எடுத்துக்கோம். அதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கொஞ்சம் டிக் மார்க்கெல்லாம் டிக்கோட வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 80% வந்துருச்சு.
எண்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூத்தொன்று ஒரு வழியாக இன்ஸ்டா ஆகி முடிய போகுது. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பென் டிரைவர் இருக்குது, ஆனால் பென் டிரைவர் என்கிட்ட கிடையாது. நான் அதாவது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட தான் வாங்கினேன். அதனால் நான் ஏன் நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதால தான் நம்ம மெமரி கார்டை வச்சு ஓஎஸ் போட்டுக்கிட்டுருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஃபஸ்ட் டைமில் இது ரெண்டாவது டைம் நான் வந்து ஓஎஸ் போடுறேன். ஆனால் மெமரி கார்டு மட்டும் நான் சொன்னது போல் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் குவாலிட்டியான மெமரி கார்டை வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ஓஎஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். 98% போயிடுச்சு. ரைட்டு, ஓகே. அதை பார்த்தீங்கன்னா அடுத்ததெல்லாம் வந்து டிக் மார்க் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உங்களுக்கு எடுத்துக்க சீக்கிரமே அதை இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரீஸ்டார்ட் ஆகி அதான் எடுத்துக்கும். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் கண்டினியூ அப்படிங்கிற வரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ரீஸ்டார்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை, அதுவாக ரீஸ்டார்ட் ஆகிக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதான் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா அதான் ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. விண்டோஸ் வந்துருக்கு. வெயிட் பண்ணுங்கள், ஓஎஸ் வந்து இந்த மாதிரி பண்ணையில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்னது போல் சார்ஜர் கண்டிப்பாக இருக்கணும், சார்ஜ் கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரீஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இது மாதிரி 50% 92% 100% கெட்டிங் ரெடின்னு வருது. வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான் வந்து நம்ம ஓஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஃபினிஷ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப் கேட்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேட்கும், இது மட்டும் தான் கேட்கும். நான் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டில் போகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தாங்க பென்ட்ரைவே எல்லாமே எப்படிப்பா நீ ஓஎஸ் போகிற அப்படின்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் மெமரி கார்டு வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான மெமரி கார்டு, சாண்ட் டிஸ்க் மெமரி கார்டு தான் வாங்கியிருந்தேன். அதை வச்சு தான் நான் வந்து ஓஎஸ் இதாவது ரெண்டாவது டைம் என்கிட்ட பென்ட்ரைவ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃப்ரெண்ட்டை வாங்கி என்னோடய ஃப்ரெண்டையும் என் ஃப்ரெண்டையும் வாங்கிட்டு போயிருந்தார். அதனால் அவர் இன்னமும் கொண்டு வரல. அதனால் நான் இதை வச்சு தான் நான் வாய்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதோட ரெண்டு லேப்டாப்புக்கு போட்டிருக்கேன். இது கடைசியாக வந்து என்னோடதே கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ என்னோடய லேப்டாப்புக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்டெப் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நான் நிறையா இடத்துல வீடியோ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் நிறையா பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு ரீஸ்டார்ட்டாக. ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ கெட்டிங் ரெடின்னு போயிட்டு வந்துருச்சு. இன்னும் வரலாம் ஒன்றையும் காணா பங்க் ஆகி வருது. இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் அவசரப்பட்டு எதுவுமே பண்ணிடக்கூடாது. சார்ஜரை பிடிங்கி விடுறதோ இல்லை பவர் பட்டனை வச்சு ஆஃப் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியால மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம 95% மேலே போயிட்டோம். ஜஸ்ட் மூமெண்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓஎஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக பொறுமை முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய நபர் என்ன செய்கிறாங்க, ஓஎஸ் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பென் டிரைவர் இடையில கழட்டுறது இல்லை எஸ்டி கார்டை மெமரி கார்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டை போட்டிருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பென் டிரைவ் வச்சு போகிறவங்களும் நிறைய பேர் எனக்கு கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன் சார்ஜரை கழட்டி விட்டுருவாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் லோடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணவே கூடாது. முதல்ல ஓஎஸ் போடுறப்ப கண்டினியூவாக சார்ஜரில் போட்டுருங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 96% வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரியை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக எனக்கு இந்தியாவில் இருக்குது, அதனால் நான் இந்தியாவை செலக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் இந்தியா தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதுனால.
இடத்துல இந்தியாவாக இருக்கான்னு பார்த்துங்க. நீங்கள் நான் வந்து இந்தியா செலக்ட் பண்ணாலும் இந்தியாவை டிஃபால்ட் எடுத்து வச்சு நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். எஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கீபோர்டு லாங்குவேஜ். நான் இருந்து வந்து இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன், எஸ் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் செகண்ட் கீபோர்டு லேஅவுட் இது தேவைமானு கேட்குறாங்க. நான் ஸ்கிப்பு கொடுத்துட்றேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, உங்களுக்கு தேவைன்னாங்க. நான் எனக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்தது நெட்ஒர்க், இதுலேருந்து ஒரு அஞ்சு செட்டிங்ஸ் பேசிக்காக நம்ம ஒரு மொபைல் வாங்கி பூட் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். அந்த இடத்துல வந்து ஒய்ஃபை உங்களுக்கு இருக்குன்னு கேட்டு தான் நான் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி தான் நான் அந்த எடுத்துக்கிட்டுருக்கேன். நான் எனக்கு ஒய்ஃபை வேணாம், நான் வந்து நிறைய இடத்துல ஒய்ஃபை எனக்கு தெரிஞ்சு இது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இந்த மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டெப்லேயும் இதே இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. கண்டினியூ கொடுத்துடாதீங்க, கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டு கேட்கும். இப்போ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா 99% முடிச்சிருச்சு, 99% இந்த ஒரே மூமெண்ட் தான், அவ்வளோதான். இப்போ நம்ம ஓஎஸ் ரெடி. அப்புறம் வந்து ஒரு மொபைல் புது மொபைலை வந்து ஆன் பண்ணுற மாதிரி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இப்போ நிறைய பேர் சர்வீஸ் சென்ட்ரு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், லேப்டாப்புக்கு ஓஎஸ் போடுறேன், ஒரிஜினல் ஓஎஸ் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஓஎஸ் தாங்க, ஆனால் ஒரிஜினல் விண்டோஸ் ஓஎஸ் தான். கீழே வந்து ஒரிஜினல் கீழாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமே இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஒரு சில இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தானதுக்கு. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னமும் 5 நிமிஷம் ஆகும், அதனால் நான் அந்த இடத்த வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கும், அதாவது பிசிக்கு ஏதாவது ஒரு நேம் செலக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் நேம் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேம் கொடுத்துட்டேன், நான் என்னோடய பேரை கொடுத்துட்டேன், அதனால் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுறீங்களான்னு கேட்குது, நான் பாஸ்வேர்டெலாம் எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சில இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து எஸ்ன்னு அக்செப்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கும், அதெல்லாம் பேசிக்காக எல்லாம் ஒரு புது மொபைல் வாங்கி போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இதையுமே வந்து செட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது வெல்கம், இது விண்டோஸோட ஆஃபீஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அவ்வளோதான் வெல்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது மொபைல் வாங்க ஒரு வீட்டுக்கு போனால் இப்படி வணக்கம் சொல்கிற மாதிரி, வெல்கம் டு விண்டோஸ். இல்லை அடுத்து பார்த்தோம்னா 2-3 லைன் வரும், அதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது, மெயினாக வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து ஏன் இத்தனை தரம் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போட்டால் கொஞ்சம் பொறுமை முக்கியம், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு ஓஎஸ் போடுறது பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவருக்கு மேலே எடுத்துக்கோம். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னு, ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. நான் எனக்கு எங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு சில இடத்துல வந்து பாஸ் பண்ணியிருப்பேன், ரொம்ப நேரம் வர இடத்துல. ஒரு புது ஓஎஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ ஓஎஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மணி பாருங்கள், நைட்டு 11 மணி. நான் அந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 இருக்கும் நான் வந்தேன், பார்த்தீங்கன்னா இதுவே 11 மணி ஆச்சு. சரி, இது பேசிக்க நான் உள்ள சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் இதுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணிக்கணும், கூகுள் ப்ளே ஸ்டோர் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து. சரி, அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்து உங்களுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இப்போ நம்ம வந்து பூட் பண்ணி சேர்ந்த பென்ட்ரைவரையும் கழட்டிட்டேன். அவ்வளோதான், எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டில் வச்சு ஓஎஸ் போட்டதும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் இதுக்கு மாதிரி நிறைய வீடியோஸ் கூட நான்லாம் பார்த்ததில்லை, ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது டைம் மெமரி கார்டை வச்சு ஓஎஸ் போடுறது. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.